Good morning to SPB students இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் accountantsில யூனிட் 10 depreciation அக்கவுண்டிங்ல illustration 2, illustration 3 and எக்ஸைஸ் so 2, எக்ஸைஸ் 3 இந்த நாலு சம்மும் பார்க்க போகிறோம் ஸோ students பாருங்க illustration 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா from the following information calculate the amount of depreciation and rate of the depreciation under state line method ஸோ ரெண்டு லைன் மெத்தர்ட் இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா state லைன் மெத்தர்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் டவுன் வேல்யூ method அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாமே எந்த சம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் சரியா இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் மெஷின் எயிட்டி தௌசண்ட் எக்ஸ்பென்சஸ் டு த கேப்பிட்டலைஸ்டு டுவெண்ட்டி தௌசண்ட் எஸ்டிமேட்டட் ரெசிடென்ஷியல் வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்பெர்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் ஃபார் த பர் இயர் ஈக்குவல் டு ஒரிஜினல்

அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்டிமேட்டட் ரெசிடென்சியல் வேல்யூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பயனளிப்பு காலம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அளவுக்கு அது டேமேஜ் ஆகிருக்குங்கிறனால தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெஸ் பண்ணுறோம் ஸோ லெஸ் பண்ணி டிவைடட் பை யூஸ்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்களா ஸோ அதை ஒன் லேக் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டிவைட் பை ஃபைவ் தௌசண்ட் ஈக்குவல் ஈக்குவடு தர்ட்டீன் தௌசண்ட் பர் இயர் ஓகேவா இப்போ இந்த தேர்ட்டின் தௌசண்டை வச்சு தான் நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ரேட் ஆஃப் டெப்ரிஷியஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முல என்ன அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் பர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் அப்போது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ட்டின் தௌசண்டா அதோட ஒரிஜினல் காஸ்ட் நமக்கு எவ்வளோ ஒன் லேக் அப்போது ஒன் லேக் இன் ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேர்ட்டின் தௌ தேர்ட்டீன் பர்சன்டேஜ் கிடைக்கும் சரி இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் இது இல்ல ஸ்டேஷன் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இல்ல ஸ்டேஷன் டூ கொடுத்துருக்காங்க சாரி இல்ல ஸ்டேஷன் த்ரீ பாருங்க இல்ல ஸ்டேஷன் த்ரீல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் டு த ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அண்டர் ஸ்டேட் லைன் மத்தர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தசட் ஒரு அசெட்டோட ஒரிஜினல் காஸ்ட்டு டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதோட எஸ்டிமேட்டட் லைஃப் அசட்டோட லைஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடய ஸ்க்ராப் வேல்யூ அதாவது லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் கண்டுபிடிக்கணுமா அதுக்கான ஃபார்முலா என்ன ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டிங் யூஸ்ஃபுல் லைஃப் இன் த அசட் இன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ டென் தௌசண்ட் அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ்டுன்னு நமக்கு எதுவும் கொடுக்கல அது இப்படி கொடுத்தா நம்ம ஆட் பண்ணுவோம் ஸ்க்ராப் வேல்யூ மட்டும் கொடுத்ததுனால நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்க்ராப் வேல்யூ டூ தௌசண்ட் டிவைடட் பை டென் போட்டோம் அப்படின்னா டென் தௌசண்ட் மைனஸ் டூ தௌசண்ட் ஈக்குவல் டு எயிட் தௌசண்ட் டிவைட் பை ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த எயிட் ஹண்ட்ரட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிப்போமா ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் பர் இயர் ஒரிஜினல் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ ஹண்ட்ரட் சரி அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ஸோ எயிட் ஹண்ட்ரட் டிவிடட் பை ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ டென் தௌசண்ட் இன் டூ ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எயிட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இது இல்லை ஸ்டேஷன் த்ரீ ஓகேவா இதே சேம் மாடல் தான் நமக்கு எக்ஸைஸ் டூ அண்ட் எக்ஸைஸ் த்ரீ ஓகேவா ஸோ எக்ஸைஸ் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ கம்பெனி பர்ச்சேஸ் டி பில்டிங் ஃபார் ஃபிஃப்டி தௌசண்ட் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த பில்டிங் டென் இயர்ஸ் எஸ் த ரெசிடென்சியல் வேல்யூ இஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைண்ட் அவுட் டு த அமௌண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அண்டர் த ஸ்டேட் லைன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரெசிடென்ஷியல் வேல்யூ ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இல்லையா அந்த ரெசிடன்சியல் வேல்யூ ஃபைவ் தௌசண்ட் நம்ம லெஸ் பண்ணுவோம் பட் ஒட் இங்கே பாருங்கள் அதோட சொல்யூஷன் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட் மினஸ் ஸ்கிரப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டட் லைஃபா ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்க்ராப் வேல்யூ ஃபைவ் தௌசண்ட் டிவிடைட் பை டென் போட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிவைட் பை டென்னு ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிவைட் பை டென் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக வச்சு நம்ம என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணுமா ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவிடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடைச்சிடும் அப்போது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசேஷன் நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இடத்துல ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் போட்டிருக்கேன் அது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடையாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரியா ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பை ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கு நைன் பர்சன்ட் கிடைக்கும் சரியா இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் ஒன்று அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ச அது இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் டூ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் த்ரீ எக்ஸைஸ் த்ரீயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபர்னிச்சர் வாஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் ஒன் லேக் ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லாஸ்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் எஸ்டிமேட் ஸ்க்ராப் வேல்யூ அண்ட் எண்ட் ஆஃப் த ஃபைவ் இயர்ஸ் டென் தௌசண்ட் ஃபைண்ட் அவுட் டு த ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அண்டர் ஸ்டைட்லைன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இதில் பாருங்க நமக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா என்ன டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டிங் லைஃப் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு போடும்போது ஒன் லேக் மைனஸ் டென் தௌசண்ட் டிவைட் பை ஃபைவ் போட்டோம் அப்படின்னா நைன்டி தௌசண்ட்

தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் மீடியம் சம் வியூ பண்ணி காட்டியிருக்கேன் எடுத்துக்காட்டு ரெண்டு ஆண்டு தேய்மான தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் பை சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அதுக்கு அடுத்து தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன ஆண்டு தேய்மானத்தொகை டிவைடட் பை ஆரம்ப அடக்க விலை இன் டூ சரியா ஸோ இதே ஃபார்மேட்டு தான் நமக்கு எடுத்துக்காட்டு மூணு நீங்கள் நோட்டில் போட வேண்டிய சம் பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி வினா ரெண்டு பயிற்சி வினா மூணு இந்த ரெண்டு சமம் தான் போட போகிறீங்க இந்த ரெண்டு சம்மும் எப்படி போடணும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் நான் சொன்ன மாதிரியே தான் பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தமிழ் மீடியத்தில் போட்டு காட்டியிருக்கேன் இது அப்படியே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணுறது தான் தெளிவாக காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நோட்டில் நோட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்மு ரெண்டு சம்மு தான் நடத்துகிறோம் அதை தெளிவாக போடுங்க அன்னன்னைக்கு சம்மு அன்னிக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்டன் இல்லை ஸோ தெளிவாக போடு அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அடுத்து என்ன சம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்